உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் கவுண்டர் வன்னியர் தேவர் இந்த மூன்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு சதவீத பேர் வந்து இருக்கிறாங்க எழுவத்தி ரெண்டில் நீங்கள் நாற்பத்தஞ்சு இந்த மூணு சதவீத மக்கள் மட்டும் இருந்தாங்கன்னா அப்போ மற்ற சமுதாயத்துக்கு திமுகவில் என்ன பிரதிநிதித்துவம் இருக்குது எல்லா சமூகத்தினருக்கும் இருபது சதவீத இடஒதுக்கீடு கேட்பது உங்களுடைய உரிமை சரி எல்லாருக்குமே இருபது பர்சன்ட் கொடுக்க முடியுமா இல்லை அதுதான் அதனால தான் ஜாதிவாரி கணக்கெடுப்படுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் கன்னியாகுமரியில் நாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கோம் தூத்துக்குடியில் நாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கோம் திருநெல்வேலியில் நாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பரவலாக வாழக்கூடிய ஒரு சமுதாயம் நாடார் சமுதாயம் அப்போ நீங்கள் ஒரு அமைச்சரை வச்சுட்டு நீங்கள் என்ன மெஜாரிட்டி பேசிடுறீங்க தேவர் வந்து ஆறு அமைச்சர் இருக்காங்க கவுண்டர் வந்து ஆறு அமைச்சர் இருக்காங்க நாடார் ஒரு அமைச்சர் இருக்கார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் யார் முதல்ல வரான்னு பார்ப்போம் அப்புறம் நீங்கள் எங்கே வந்து இதில் சமத்துவம் இருக்குது எங்கே வந்து உரிய பிரதிநிதித்துவம் இருக்குது நம்ம வந்து பேசுவோம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நான் வெளிப்படையாக சொல்கிறேங்க நான் வந்து ஜாதியவாதி எனக்கு வந்து என்னோட சமுதாயம் தான் முக்கியம் இதில் எடப்பாடியாராக இருந்தேன்னா ஓபிஆராக இருந்தேன்னா எனக்கு ஸ்டாலினாக இருந்தேன் எனக்கு வந்து என் சமுதாயத்துக்கு செய்யாதவங்க என்னோட சமுதாயத்தோட துரோகி சமுதாய ரீதியாக தான் ஜெயிக்க முடியாது நீங்கள் சமுதாய ரீதியாக தான் எம்பி எம்எல்ஏ ஜெயிக்க முடியும் சமுதாய ரீதி இல்லாமல் எப்படி நீங்கள் ஜெயிக்க முடியும் நீங்கள் என்ன பேசுறீங்க நீங்கள் தேவர் அதிகமாக வாழக்கூடிய இடத்துல தான் ஜெயிக்க முடியும் நாடார் வந்து ஒரு நாடார் அதிகமாக வாழக்கூடிய இடத்துல தான் ஜெயிக்க முடியும் ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் ஜெயலலிதா அந்த மாதிரி வந்து ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் வேணால் எந்த தொகுதியில் நாலும் ஜெயிக்கலாம் இல்லை தமிழர் இடத்தோன்னா இப்போ சீமான தான் முதலமைச்சர் ஆகணும் ஆடார் என்னத்துக்கு வந்து போராட்டவே தெரில இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து நீங்கள் என்ன திரும்ப பண்ணிடணும் நான் எப்படி நாங்கள் ஒரு ரெண்டு ட்ரெயினை நீ பாட்டிடணும் நாலு பஸ்ஸை கவுத்து எங்கள் போராட்டத்தை முறையாக வெளிப்பட்டு இருந்தால் ஒரு எடப்பாடி எங்களுக்கு நாடர்களுக்கு துணை முதல்வர் உதவி வேணும் நாடாடுகளுக்கு இடம் வேணும் நாடார்களுக்கு நாற்பது எம்எல்ஏ சீட் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்க தரவே மாட்டேன்னு சொல்றீங்க கதவை தட்டிக்கிட்டே இருக்குங்க கதவு திறக்கலங்க ஒரு கட்டவரையும் தான் பொறுமையாக அப்புறம் தான் முடியும் ஆண்ட பரம்பரையின்னு எழுத ஆரம்பிக்கிறாங்க அதே போல நான் சேர சோழ பாண்டிய வம்சம் எழுதுகிறாங்க உலக வரலாறு அறிந்த ஒரு தலைவி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இந்திய பாரத பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க நாடார்கள் சேர சோழ பாண்டிய மரபினர்ந்து அன்னைக்கு மீது வச்ச ஆம்பளைங்களாக இருந்தால் அன்னைக்கு இல்லைடா நாங்கள்டான்னு கேட்டுருக்கணும் அன்னைக்கு அந்த அம்மா சொல்லும் போது ஒரு பையன் வாயத்திற்கல எம்பி பதவியை விட்டு வர முடியாது நீங்களே சொல்கிறீங்க ஆனால் வந்து ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் பதவியை துண்டை தூக்கி போடுவது போல் தூக்கி போட்டு போனவர் தான் காமராஜர் அதே மாதிரி கல்யாணவாதம் தான் காமராஜராக முடியாது அவர் வந்து தெய்வப்பதவி தயவு செஞ்சு அப்படி தவிர ஒப்பிட்ருக்காங்க தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் நாடார் மகாஜன சபையின் தலைவர் திரு கேஎஸ்எம் கார்த்திகேயன் நாடார் நம்முடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு கே எஸ் எம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க அருமையாக இருக்கேன் வன்னியர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு போராட்டம் நடந்த சமயத்திலே உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன் உங்களுடைய பதிவுகளும் உங்களுடைய வீடியோக்களையும் நான் அந்த சமயத்தில் நிறைய பார்த்தேன் நீங்கள் சொல்கிறீங்க வன்னியர்களுக்கான இருபது சதவீத இடஒதுக்கீடு போராட்டம் நடக்கிற சமயத்திலே எங்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டத்துக்கும் நாங்கள் வந்து எல்லாரையும் போராடணும் அணித்தரணும் வாங்குற வாருங்கள் நாடார் சமூக சொந்தங்களே வாருங்கள்னு கூப்பிட்றீங்க ஒரு மேம்பட்ட சமூகமாக சொல்கிறீங்க எல்லாருமே நாங்கள் வந்து இன்னைக்கு முன்னேறிய சமூகமாக இருக்குன்றீங்க உங்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டமும் தேவை வாங்க நாமளும் அணி தரலோன்னு நீங்களும் அழைக்கிறீங்களே என்ன காரணம் இன்றைக்கி வந்து முன்னேறிய சமூகம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் வந்து அது எந்த வகையில் எவ்வளோ தூரம் ஒரு சமுதாயத்தில் எத்தனை சதவீத மக்கள் வந்து முன்னேறி இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் இன்றைக்கி தென் மாவட்டங்கள்லேருந்து சென்னை வந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் எங்கள் சமுதாய மக்கள் முன்னேறி இருக்காங்க நல்ல தொழில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அது நாங்கள் எந்த வகையிலும் மறக்கலை ஆனால் தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேலாக இன்றைக்கி தென் மாவட்டங்களில் எங்கள் ஜாதியினர் வந்து என்னுமே வேலை வாய்ப்புக்காகவும் அடுத்த கட்ட தலைமுறையினுடைய படிப்புக்காகவும் எண்ணுமே வந்து ஒரு தடுமாற்ற நிலையில தான் இருக்காங்க இந்த இடஒதுக்கீடுன்றத நான் வந்து வேலை வாய்ப்பில் மட்டும் நாங்கள் பார்க்கல நாங்கள் கடந்த எங்கள் அமைப்பு ஆரம்பித்த கடந்த மூன்று நான்கு வருடங்களாகவே நாங்கள் தொடர்ந்து ஒரு கோரிக்கை வந்து இருக்கோம் தமிழக அரசுக்கு வச்சிருக்கோம் உங்கள் ஊடகங்கள் மூலியமாக கூட நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் எங்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் வேணும் எலெக்ஷனில் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு கட்சி சார்பாக போட்டியிடும் போது எங்களுக்கு ஒரு நாற்பது எம்எல்ஏக்கள் வேணும் அமைச்சரவையில் வந்து பிரதிநிதித்துவம் வேணும் வேலை வாய்ப்பில் வேணும் இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்களை வந்து பிரதிநிதித்துவம் அடிப்படையில் எங்களுக்கு வந்து கட்சிகள் தரணும் இடஒதுக்கீடுன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணலனாலும் பிரதிநிதித்துவம் அடிப்படையில் எங்களுக்கு வேணும் துணை எல்லா கட்சிகளும் பிரதிநிதித்துவம் இருக்குல்ல இல்லை அதான் பிரதிநிதித்துவம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும் அதாவது ஒரு மேம்போக்காக வந்து ஒரு கட்சியில் வந்து இப்போது சமீப காலமாக ஒரு விஷயம் வந்து உலாவது வரவிட்டு இருக்குது எழுவத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்களில் பார்த்தீங்கன்னா வெறும் மூன்று சதவீத ஜாதியினருக்கு மட்டுமே நாற்பதற்கும் மேற்பட்ட அதாவது வந்து பாதிக்கும் மேலே அறுபது சதவீத மாவட்ட செயல்கள் மூன்று சாதியினர் மட்டுமே ஆக்கிரமிப்பு வச்ச மாதிரி வச்சுருக்காங்க எல்லா கட்சியிலேயுமே இல்லை திமுகவில் இப்போ ரீசெண்டாக ஒரு வந்துச்சு மாவட்ட செயலர்கள் எந்தெந்த சமுதாயத்தினர் எங்கெங்கே இருக்காங்கன்னு பார்க்கும்போது கவுண்டர் வன்னியர் தேவர் இந்த மூன்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு சதவீத பேர் வந்து இருக்கிறாங்க எழுபத்தி ரெண்டில் நீங்கள் நாற்பத்தஞ்சி இந்த மூணு சதவீத மக்கள் மட்டும் இருந்தாங்கன்னா அப்போ மற்ற சமுதாயத்துக்கு திமுகவில் என்ன பிரதிநிதித்துவம் இருக்குது அப்போ நாங்கள் பிரதிநிதித்துவம் அடிப்படையில் தான் அந்த கட்சி செயல்படுது அப்படின்னா மற்ற சமுதாயத்திற்கான இடம் அங்கே எங்கே கொடுக்கப்படுது நீங்கள் எனக்கான இடத்த ஒன்றுமே இல்லை எங்கள் சமுதாயத்திலேருந்து நீங்கள் ஒரு ரெண்டு மாவட்ட செயலாளர் எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டிங்கன்னா தான் அந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனையை வந்து அவங்க கொண்டு வந்து கட்சியில் சொல்ல முடியும் அங்கே நீங்கள் மாவட்ட செயலாளருக்கே நீங்கள் பிரதிநிதித்துவம் தரலன்னா அவனை எப்படி நீங்கள் சட்டமன்ற எலெக்ஷனில் போட்டி போடுறதுக்கு அவனுக்கு எப்படி சீட்டு தருவீங்க ஏற்கனவே வந்து நாடார்களுக்கு சட்டமன்ற எலக்ஷனில் போட்டி போடுறதுக்கு அனைத்து கட்சிகளுமே சீட்டை குறைச்சி கொடுத்துட்டு வராங்கன்ற கோ குற்றச்சாட்டை வந்து நாங்கள் பல கட்டமாக வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் கட்சியில் நீங்கள் வந்து உறுப்பினர் இதிலேயே வந்து திமுக தவறு செய்யுது ஏற்கனவே நாங்கள் சுட்டி இருக்கோம் துணை பொதுச்சாளர் பறவை சர்க்கணப்பாண்டினுக்கு அப்புறமா இன்னும் எங்களுக்கு யாருக்கும் தரலை அதாவது வந்து கட்சியில் வந்து திமுகவை பொறுத்தளவுக்கு நாடாளுக்கான பிரதிநிதித்துவம் மறுக்கப்பட்டு வருதுன்றதை நாங்கள் பலகட்டமாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் இதை தான் வந்து இப்போ இடஒதுக்கீடு இப்போ இடஒதுக்கீடுன்றது இன்றைக்கி ராமதாஸ் ஐயா இப்போ வந்து எலக்ஷன் நேரத்தில் கேட்குறாங்க ஆனால் வந்து நாங்கள் இதை வந்து சீரிய முயற்சியை எங்க அமைப்பு ஆரம்பிச்ச நாலு வருட காலத்தில் நாங்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கோம் பல வகையில் நாங்கள் திரு ராமதாஸ் அவர்கள் வன்னியர் இருபது சதவீதம் வேணும்னு கேட்கிறாரு உங்களுடைய கோரிக்கை அதாவது நாங்கள் என்ன சொல்றோம்னா புத்தாம் பொதுவாக கேட்காம சாதி வாரிய கணக்கு எடுத்ததுக்கு அப்புறமா எந்தெந்த சமூகம் வந்து பிற்படுத்த அந்த லிஸ்ட்டை எடுத்து அதுக்கப்புறமா இடஒதுக்கீடு வேணும் குறைஞ்சபட்சம் எங்களோட கணக்குப்படி நாடார் சமுதாயம் தமிழகத்தில் கிட்டத்தட்ட இருபது சதவீத மக்கள் வந்து நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து குறைஞ்சது இருபது சதவீதம் இடஒதுக்கீடு வேணும் நாங்களும் வந்து ஏற்கனவே இந்த கோரிக்கை வச்சிருக்கோம் பலகட்டமாக முதலமைச்சருக்கு த லெட்டர் கொடுத்துருக்கோம் இதை வந்து நாங்கள் வந்து அரசாங்கத்திட்ட வைக்க மட்டும் வைக்காமல் ஆளும் கட்சியிடமும் எதிர்கட்சியிடமும் கட்சியிலும் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும் வேலை வாய்ப்பில் வேணுன்ற மாதிரி கட்சியிலும் வேணும் அப்படின்றத நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து வச்சுகிட்ட எல்லா சமூகத்தினருக்கும் இருபது சதவீத இடஒதுக்கீடு கேட்பது உங்களுடைய உரிமை சரியா எல்லாருக்குமே இருபது பர்சன்ட் கொடுக்க முடியுமா இல்லை இல்லை அதுதான் அதனால தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் சொல்கிறோம் அப்போ எந்த சாதி மக்கள் வந்து அதிகமாக வாழ்றாங்கன்றது தெரியும் அதுக்கப்புறமா அதை பற்றி நம்ம பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பே நமக்கு கிட்டத்தட்ட ரொம்ப காலமாக எடுக்காமல் இருக்கும் நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் மட்டும்தானே அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அதை எடுக்காமல் அரசாங்கம் ஏன் தள்ளி கொண்டே போது எந்த ஆட்சியாளர்களுமே வந்து அதை ஒரு கருத்தில் கொள்ள மாட்டாங்க அதை வந்து இந்த எலெக்ஷன் வர சமயத்தில் மட்டும்தான் ஒரு பூதாகரமான ஒரு விஷயமா பேசுகிறாங்க மற்ற நேரங்களில் மறந்து போயிடுறாங்க நாங்கள் வந்து இதை வந்து நான் திரும்ப சொல்கிறேன் காலங்காலமாக கடந்த நாலஞ்சு வருடங்களாக வந்து நாங்கள் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இதை வந்து செயல்படுத்தி செயல்படுத்த சொல்லி நாங்க பல கோரிக்கைகள் வச்சிருக்கோம் இல்ல நீங்களும் தேர்தல் நேரத்துல தான் வாங்க நாடார் சொந்தங்களே எல்லாரும் இணையலாம் நாங்க துணை முதல் ரெண்டு வருடத்துக்கு முன்னாடியே வந்து நாடார் சமுதாயத்துக்கு துணை முதல் ஒரு பதவி வேணும்னு கேட்டோம் நாடார் சமுதாயத்துக்கு அமைச்சரவை பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்டோம் இதை வந்து சிலர் வந்து அவர்களுடைய பிளப்புக்காக அரசியல் நேரத்துல அரசியல் எலெக்ஷன் நேரத்துல செய்யலாம் ஆனா நாங்க இதை வந்து கடந்த நாலு வருடங்களாக இதை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கேட்டுக்கிட்டே இருக்கோம் இல்ல எலெக்ஷனுக்காக எலெக்ஷனுக்காக மட்டும் இல்ல எல்லா கட்சியிலும் இருக்கு எந்த இருக்காங்க ஒரு என்ன பண்ணுவீங்க கன்னியாகுமரியில நாங்க மெஜாரிட்டியா இருக்கும் தூத்துக்குடியில் மெஜாரிட்டியா இருக்கும் திருநெல்வேல நாங்க மெஜாரிட்டியா இருக்கும் நாலு தொகுதிகளிலும் பரவலாக வாழக்கூடிய ஒரு சமுதாயம் நாடார் சமுதாயம் ஒரு என்ன மெஜாரிட்டி அப்போ இல்ல இல்ல அம்பாசங் அறிக்கை கமிஷன் படி நாடார்கள் வந்து இரண்டாவது பெரும்பான்மையான சமுதாயம் அப்போ அந்த சமுதாயத்துக்கு ஒரு அமைச்சர் அப்போ அதுக்கு கீழே வர கவுண்டருக்கும் தேவருக்கும் அமைச்சருக்கு மேல இருக்காங்களே அப்ப இது எந்த வகையில சமூக நீதி சொல்றீங்க ஒரு பக்கம் திமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா மாவட்ட செயலாளர் பொறுப்பு கூட கொடுக்க மாட்டுறாங்க அதிமுகவில் இரண்டாவது பெருமையான சமுதாயமான எங்கள் நாடார் சமுதாயத்திற்கு ஒரு அமைச்சர் தான் இருக்காங்க இது வந்து சாதி ரீதியான பிரதிநிதித்துவம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் சமுதாயத்துக்கான கோரிக்கை வந்து சேரும் பிரச்சனை நிச்சயமாக அதாவது வந்து நீங்கள் தென் மாவட்டங்கள் வந்து இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்பில் மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பு படிப்பு முன்னேற்றம் எல்லா வகையிலுமே வந்து பின்னடைஞ்சு போய் இருக்கு அதாவது வந்து இந்த வெடிக்கிறது செதறது இந்த கழிவுநீர் இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே தொழிற்சாலைகளை மையமாக கொண்டு வந்து இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களில் வந்து திணிக்கிறாங்க இப்போ அனல் முன்னிலையே நமக்கு தேவை தான் இன்றைக்கி வச்சாங்க ஆனால் வந்து என்ன பாருங்கள் அதான் சொல்கிறில்ல இந்த வெடிக்கிறது செதறது இந்த மாதிரி ஒரு அபாயகரமான தொழிற்சாலை மக்கள் வந்து ஒரு பீதி அடைகிற மாதிரி ஏன் வந்து ஒரு கனரக வாகன தொழிற்சாலை செய்யலாம் இல்லை ஒரு ஆவின் பால் உறுப்பு தொழிற்சாலை போடலாம் இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழிற்சாலைகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்டாக ஏதாவது ஒன்று போட்டு அங்கே உள்ளவங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு முன்னெடுக்க மாட்டேன் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் முன்னெடுக்க மாட்டேங்குது அப்படி எடுத்தால் அதனால தென் அந்த அந்த மாவட்டத்தில் இருக்க இன்றைக்கி நான் சிட்டியில் வாழ்கிற மாதிரி அவனும் வாழணுன்னு ஆசைப்படுவான்ல அப்போ அதுக்கான வேலைகளை அரசாங்கம் செய்ய மாட்டேங்குது அரசாங்கம் ஏன் செய்ய மாட்டேங்குது எங்களுக்கான பிரதிநிதித்துவம் அங்கே இருக்கணும் ஒரு மாவட்ட செயலாளர் அங்கே இருக்கிறாரு இல்லைனா ஒரு மாவட்ட பிரதிநிதி இருக்காரு அந்த மாவட்டத்தில் எங்களுக்கு நீங்கள் நாலு சீட்டு கொடுத்து நாங்கள் ஜெயிச்சிருந்தோம்னா எங்கள் எம்எல்ஏட்ட போய் நாங்கள் அந்த குறையை வைக்க முடியும் அவர் எங்களுக்காக சட்டசபையில் போய் பேசுவார் தேவர் வந்து ஆறு அமைச்சர் இருக்காங்க கவுண்டர் வந்து ஆறு அமைச்சர் இருக்காங்க நாடார் ஒரு அமைச்சர் இருக்கார் ஜாதிவாதி கணக்கெடுப்பு எடுப்போம் யார் முதல்ல வரான்னு பார்ப்போம் அப்புறம் நீங்கள் எங்கே வந்து இதில் சமத்துவம் இருக்குது எங்கே வந்து உரிய பிரதிநிதித்துவம் இருக்குது நம்ம வந்து பேசுவோம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இப்போ இவங்க எல்லாரும் ஒன்று நான் என்ன கேட்கறேன்னா ஒரு பத்து பத்து கொடுக்க வேண்டியவனுக்கு எட்டு கொடுங்க ஓகே இல்லை பத்து கொடுக்கணும் பன்னெண்டு கொடுங்க ஓகே ஆனால் பத்து கொடுக்க வேண்டியவனுக்கு ரெண்டு கொடுத்தீங்கன்னா எப்படிங்க அவனு அவன் அவனோட சமுதாயம் வந்து முன்னேறும் சாதிவாரி கணக்கெடுப்பு நீண்ட காலமும் எடுக்காத காரணமே எடுக்கக்கூடிய சிக்கல் நீங்கள் சொல்கிறது தான் வரும் போல தெரியுது இல்லை நீங்கள் எடுத்தால் தான் தெரியும் அதான் நீங்க சொல்கிறேன்ல இப்போ நாங்கள் சொல்கிறது பெருசாக மாடு டாக்டர் ராமதாஸ் சொல்கிறார் பார்த்தீங்களா அந்த சீர்மார்பனர் கணக்கெடுப்புலாம் எடுத்தால் பிரச்சனை வருன்னு அதுதான் இருக்கும் இல்லை நிச்சயமா நான் சொல்கிறேன்ல நீங்கள் வந்து இதை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் எந்த அடிப்படையில் தேவருக்கு பா ஆறு அமைச்சர் கொடுக்குறீங்க எந்த அடிப்படையில் கவுண்டருக்கு ஆறு அமைச்சர் கொடுக்குறீங்க ஏன் நாடார்களுக்கு மட்டும் தர மறுக்கிறீங்க ஒரு சில சமுதாயத்துக்கு எங்களுக்காவது ஒன்று இருக்குது ஒரு சில சமுதாயத்துக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு ஏன் நீங்கள் தரலை நான் என்ன மட்டுமே இங்கே மையப்படுத்தி பேச வரல அப்போ வந்து நீங்கள் அதை எடுத்தால் தானே நீங்கள் தர முடியும் நான் நான் சொல்கிறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாடார் வாழ்கிறாங்கன்னு சொல்கிறேன் இதை நீங்கள் வந்து நான் சொல்கிறத நீங்கள் உண்மையை எடுத்துக்க மாட்டீங்க அரசாங்கம் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கட்டும் அது இல்லைன்னு சொல்லட்டும் நான் சொல்கிறேன் உண்மையாக அடித்து சொல்கிறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாடார்கள் பெரும்பான்மையாக நாங்கள் வாழ்கிறோம் அது இல்லைன்னு வந்து மறுக்கவே முடியாது இல்லை இதில் வந்து நாற்பது எம்எல்ஏ சீட்டு எங்களுக்கு கொடுக்கணும் நிச்சயமா ஏ ஏற்கனவே வந்து முப்பத்தாறு எம்எல்ஏக்கள் நாடார்கள் போட்டி போட்டு இல்லை ஏற்கனவே முப்பத்தாறு எம்எல்ஏக்கள் நாடார்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் போட்டி போட்டிருக்கோம் போட்டி போட்டிருக்கோம் நாங்கள் போடாததை கேட்கல இருந்திருக்கோம் இன்றைக்கி நீங்கள் மற்ற சமுதாயத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை எங்களுக்கு ஏன் தர தரமாட்டீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம் நீங்க நாற்பது சீட்டு கேட்குறீங்க ஆமாம் நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நான் நாற்பது நான் இருக்கேன் சொல்கிறேன் சாதி ரீதியாக நீங்கள் நாற்பது சீட்டு கேட்குறீங்க அப்படின்னா இன்னொரு குறிப்பிட்ட சமூகம் அவங்க எங்களுக்கு சீட் கொடுப்பாங்க கட்சி அது நடத்துற கட்சி வேற கட்சி வந்து கட்சி வந்து குறிப்பிட்ட ஜாதியினருக்கு மட்டும் தான் நடத்துறாங்களா அப்ப கட்சி அதாவது வந்து நீ அத கேட்கணும் இப்ப ஒண்ணுமே இல்ல நான் திரும்ப கேக்குறேன்ல இல்ல அப்ப எந்த அடிப்படையில பதினஞ்சு தேவ இருக்கும் பதினாலு வன்னியிருக்கும் பதினாலு கவுனருக்கும் நீங்க கொடுத்திருக்கீங்க மாவட்ட செயலாளர் அப்ப அவங்க அதிகமா இருக்காங்கன்னு நீங்க மறைமுகமா நீங்க சொல்ல வரீங்களா அப்போ எந்த அடிப்படையில் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க எந்த அடிப்படையில் எங்களை வந்து பின்னு பின்னுக்கு தள்ளுறீங்கிற கேள்வி நான் கேட்கணும்ல இல்லை நீங்கள் தேவர் அமைச்சர் கவுண்டர் அமைச்சர் அப்படியே சாதிய ரீதியா பாக்குறீங்க இல்ல சாதிய ரீதியா பார்த்து பாருங்க இல்ல இல்லை நான் மாவட்ட செயலாளர் கேட்குறேங்க அமைச்சர்னு நீங்கள் பார்க்குறதா அமைச்சர் அவர் மாவட்டத்துக்கு மட்டும்தான் செய்ய முடியும் அவர் ஜெயிச்ச தொகுதிகளுக்கு மட்டும்தான் செய்ய முடியும் இன்னைக்கு வந்து எடப்பாடியார் எடப்பாடியார் முதலமைச்சர் இல்லை 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 எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட தொகுதி வந்து நல்லா மேம்பட்டுருக்கு இன்றைக்கி வந்து ஓபிஆர் வந்து எம்பி ஆனதுக்கப்புறமா அவரோட நீண்ட நாள் கோரிக்கையான அந்த ரயிலை வந்து அவங்க மாவட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி எங்களோட நீண்ட நாள் கோரிக்கையான ரயில் தென்னகத்துலேருந்து இன்றைக்கி சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ரயில் வேணும் சென்னை டு திருச்செந்தூர் வந்து ஸ்ட்ரெயிட் ரயில் இன்னைக்கு வரைக்கும் யாரும் காது கொடுத்து கேட்கல ஏன் கேக்கல அதாவது வந்து அதாவது இல்லை நான் வந்து கே நான் வந்து எனக்கு எனக்கு செய்யக்கூடிய இடத்துல என்னோட அமைச்சர் இருந்தார்னா என்னோட எம்எல்ஏ இருந்தால் இந்த இன்றைக்கி வந்திருக்கும் இன்றைக்கி ஓபிஆர் இன்றைக்கி ஓபிஆர் மக்கள் இல்லை தென் மாவட்டம் ஆமாம் உண்மையை சொல்லுறேன் இன்றைக்கி எம்பி வந்து இன்றைக்கி தென் எங்கள் மாவட்டத்து எம்பி இருந்ததுனா இன்றைக்கி எங்கள் மாவட்டத்தில் அந்த மாதிரி ரயில் வந்திருக்கும் ஓபிஆர் வந்து தேனிக்கு தானே ரயில் ரயில கொண்டு போனாரு இன்னைக்கு எங்க மாவட்டத்துக்கு அந்த ட்ரெயினை கொண்டு வரல லிஸ்ட்ல முதல் உரையும் சேர்க்குறீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் எனக்கு நான் வெளிப்படையாக சொல்றேங்க நான் வந்து ஜாதியவாதி நான் எனக்கு வந்து என்னோட சமுதாயம்தான் முக்கியம் இதுல எடப்பாடியாரா இருந்தேன்னா ஓபியராக இருந்தேன்னா எனக்கு ஸ்டாலினா இருந்தானே எனக்கு வந்து என் சமுதாயத்துக்கு செய்யாதவங்க என்னோட சமுதாயத்தோட துரோகி அவ்வளவுதான் என்னோட விஷயம் எனக்கு நான் வந்து எந்த கட்சிக்காரனும் கிடையாது எனக்கு எந்த கட்சியோட ஆதரவும் எனக்கு தேவை கிடையாது எனக்கு என் சமுதாயம் மட்டும் தான் முக்கியம் அளவு கொடுத்துருக்கு இல்ல சா ஆமா நான் ஓப்பனாக சொல்றேன் ஓபிஆர் அப்படியா தேனிக்கு மட்டும் கொண்டு போனாரு சொல்லுங்க ஸ்டாலின் இல்ல இல்ல அப்ப ஸ்டாலின் ஸ்டாலின் வந்து அவர் கட்சியில அவனுக்கு மகனுக்கு மட்டும் ஏன் மாநில இளைஞன் செயல கொடுத்தாரு அதாவது வந்து இங்கே குடும்ப அரசியலும் ஜாதி அரசியலும் இருக்குது இதை ஒத்துக்கிட்டு தான் போகணும் அப்போ என் மாவட்டத்திலேருந்து என் எம்பி வந்தால் தான் என்னோடய ஜாதிகாரம் வந்தானே என் கஷ்டம் புரியும் என்னுடைய கஷ்டம் என் சொந்தக்காரனுக்கு தான் புரியும் அவனை மாதிரி ஆளுங்க வந்து வந்தால் மட்டும்தான் என்னோடய மாவட்ட தேவைகள் பூர்த்தியாகும் இன்றைக்கி என் மாவட்டத்தில் தொழிற்சாலைகள் மூடி இருக்குது இன்றைக்கி விவி மினரல்னு ஒரு பெரிய கம்பெனி திசை வலையில் இருக்குது அரசியல் கால்பிடிச்சிக்காரணமாக மூடி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் தொழிலாளர்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த அரசாங்கம் என்ன பண்ணிச்சு பல விருதுகள் மத்திய அரசு கையால் நல்ல விருதுகள் அந்த கம்பெனி வாங்கியிருக்கு ஏன் மூடி இருக்குன்ற விஷயம் யாருக்கு இது வரைக்கும் தெரிய மாட்டேங்குது இல்ல நீங்கள் முன்னே நான் ரீதியாக பேசி பிள்ளை கொண்டு போக மாதிரி நீங்கள் முன்னேறுங்க நீங்கள் முன்னேற வேணாண்டே சொல்ல நாங்களும் முன்னேறணும் எங்களுக்கான வழியும் தாங்கன்னு கேட்குறோம் நீங்க எங்களை என்னுடைய என்னுடைய இடத்தையும் சேர்த்துட்டு என்னுடைய இதையும் பிரதிநிதித்துவத்தையும் எடுத்துட்டு நீங்க ஏன் முன்னிட்டு முன்னாடி போவாதிங்க எங்களையும் சேர்த்து கை கொடுத்து போங்க நமக்கு பின்னாடி இருக்கவங்களையும் வாங்க நம்ம கை கொடுத்து கூட்டு போகணும்னு சொல்கிறீங்க இங்கே குறிப்பிட்ட இரண்டு மூன்று சாதிகள் மட்டுமே தமிழகத்துல மேலோகி வளர்ந்துருக்காங்க மற்ற சமுதாயங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து அமுக்கப்பட்டுட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் என்னைக்கு வெளியே வருது அந்த சமுதாய மக்கள் என்னைக்கு மேல வருஷ் ஒரு புரிதலோட வைக்கிறேன் சார் கார்த்திகேயன் ஒரு மனுவை கொடுத்தா அமைச்சர் வந்து உங்களுக்கும் ஒரே தான் போடுவார் எனக்கும் ஒரே கையெழுத்து தான் ஒரு மாட்டு சமூகத்தை சார்ந்த நீங்க சமூக ரீதியா பேசுறதுனால அப்படி சொல்றேன் எல்லோருக்கும் ஒரே கையெழுத்து தான் சமூகம் பார்த்து ஒவ்வொரு கையெழுத்துலாம் எந்த அமைச்சரும் போட மாட்டாங்க சரி அதான் சொல்றேன் நான் இன்னைக்கு அதே விஷயத்த உங்களுக்கு நான் அதே தெளிவா சொல்றேன் இன்றைக்கி திரு ஓபிஆர் அவர்கள் எம்பி ஆயிருக்காரு எம்பி ஆகி கட்டமாக அவருடைய மாவட்டத்திற்கு தேனிக்கு மட்டுமே சிறப்பாக ஒரு ரயிலை ஏற்பாடு பண்ணி அந்த அவங்களோட நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிருக்காரு ஆனால் இன்றைக்கி எங்கள் தென் மாவட்டங்களில் திருச்செந்தூருக்கு வர ரயில் வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் காலத்தாமோதமாக வருது நேரடி ரயில் விடுங்கன்னு கேட்டிருக்கோம் அதே சென்னை டு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் விடுங்கன்னு கேட்டிருக்கோம் பல கட்ட ரயில்கள் கேட்டிருக்கோம் இது வரைக்கும் எந்த அரசு அதிகாரியும் சரி எந்த அரசியல்வாதிகளும் சரி காது கொடுத்து கேட்கல ஓபிஆருக்கு கிடைச்சது தேனி மாவட்டத்துக்கு கிடைச்ச அந்த சலுகை ஏன் தென் மாவட்டங்களில் எங்களுக்கு கிடைக்கல ஏன்னா வந்து அவர் அந்த மாவட்டத்துடைய பிரதிநிதி அந்த மாவட்டத்தை சமுதாயம் அவங்க அதிகமா இருக்காங்க அவங்களோட கோரிக்கை வச்சு கொண்டு போனார் ஜெயிச்சார் ரீதியாக தான் அப்படியா சமுதாய ரீதியாக தான் ஜெயிச்சாரு இல்ல ஒன்றுமே இல்ல சமுதாய சமுதாயத்தி எம்எல்ஏ இருக்கிறது முதல்வர் வரைக்கும் சமுதாய ரீதியா தான் ஆமா இல்லை ஜெயிக்க ஜெயிக்க முடியாது நீங்க சமுதாய ரீதியாக தான் எம்எல்ஏ ஜெயிக்க முடியும் சமுதாய ரீதி இல்லாமல் எப்படி நீங்க ஜெயிக்க முடியும் நீங்கள் என்ன பேசுறீங்க நீங்க இன்னைக்கு ஒரு தேவர் வந்து தேவர் அதிகமாக வாழக்கூடிய இடத்துல தான் ஜெயிக்க முடியும் நாடார் வந்து ஒரு நாடார் அதிகமாக வாழக்கூடிய இடத்துல தான் ஜெயிக்க முடியும் ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் ஜெயலலிதா

செய்கிறாங்க சார் என்ன செய்கிறாங்க ரிசர்வேஷன் இருக்கா இல்லை என்ன செய்ய ரிசர்வேஷன்ல யாருக்கு செய்கிறாங்க நான் அதான் சொல்றீங்க நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல யாராவது ஒருத்தர் வாங்கிட்டு போயிறான் நமக்கு அதான் சொல்றாங்க உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டியது உங்களையும் சேர்த்தே சொல்றேன் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டியது மூணாவதாக ஒருத்தன் தட்டி படித்து எங்கேயோ ஒரு வகையில் கொண்டு போய்கிட்டே இருக்கிறான் எங்களுக்கு கொடுக்க வேண்டியது எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறோம் இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு உங்க குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டதாரியாக உங்க கிராமத்தில் நீங்க வந்துட்டீங்க எங்க ஊர்லேருந்து நான் வந்துட்டேன் ஆனால் நம்ம ஊரில் என்ன ஆயிரம் பேர் நமக்கு பின்னாடி இருக்கான் அவனை நம்ம கொண்டு வரணுன்றதுக்காக முயற்சியை நான் சொல்றேன் நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டோம் ஆனால் நம்ம கிராமங்கள்

சட்டமேரி அம்பேத்கர் எழுதிட்டு போன சட்டத்தில இருக்கு நான் போய் சட்டத்தை எழுதி வந்து கொண்டு வரத்துக்கு சாதி உணர்வு உண்மையை சொல்லிட்டா நாடார் இனத்துக்கு வந்து போராடவே தெரியல இன்னைக்கு வந்து நாங்க வந்து நீங்க என்ன என்னத்திரம்மா பண்ணிடணும் நான் எப்படி நாங்க ரெண்டு ட்ரெயினை நிப்பாட்டிருக்கணும்னு நாலு பஸ்ஸை கவுத்து எங்க போராட்டத்தை முறையாக வெளிப்பட்டிருந்தா இன்னைக்கு எடப்பாடியா ஒரு வேலை பார்த்து நான் கேட்க வரேன் அப்படின்னு நினைச்சிருக்கேன் டாமகவின் போராட்டத்தின் போது தேவையற்ற ஒரு அசம்பாவதம் நடந்தது ட்ரெயின் மீது கல் எரிஞ்சாங்க அந்த சம்பவத்தை நீங்களும் ஒரு பதிவு போடுறீங்க கேட்க வேண்டிய விஷயத்த சரியா கேட்கணும் கேட்க வேண்டிய ஒரு இது வந்து கிடைக்கலன்னா வேற எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கணும் அப்படின்ற மாதிரி அதை ஆதரிக்கிறீங்க நீங்க இல்ல நான் நான் ஓப்பனாக ஆமாங்க ஒரு விஷயம் நல்லா நடக்குது நான் கே கல்லறியில் ஆதரிக்கிறீங்க நீங்கள் நான் கே நீங்கள் கல்லறியதை ஆதரிக்கிறேன்னு கூட வச்சிக்கங்களேன் நான் ஒரே விஷயம் சொல்றேன் நான் பல வருஷமா கேட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு நாடாளர்களுக்கு துணை முதல்வர் பதவி வேணும் நாடாளர்களுக்கு அமைச்சரவையில் இடம் வேணும் நாடகங்களுக்கு நாற்பது எம்எல்சி வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்க தரவே மாட்டேன்னு சொல்றீங்க அப்புறம் நான் எப்படி தான் கேட்கறது எனக்கு கொஞ்சம் கல்லறிவு வழி பண்ணுவேன் பண்ணிதான் ஆனா வேற வழி நீங்க என்ன சொல்றீங்க அமைதியா இப்ப எங்க நாடாச சமுதாயம் பரவாயில்ல நாங்க தொழில் செஞ்சு அமைதியா அங்கங்க அமைதியா இருந்துட்டு நீங்க என்ன சொல்றீங்க நீங்க ஏன் அமைதியா கடைக்குள்ள இருக்கீங்க உங்க பலத்தை வந்து காட்டுங்க அப்படின்றது தான் மறைமுகம் அர்த்தம் இப்போ நாங்கள் வந்து பல இப்போ நான் நான் மட்டும்தான் சொல்கிறேன் நாலு வருஷமாக கேட்குறேன் ஆனால் என்னோட சமுதாய தலைவர்கள் கிட்டத்தட்ட இருபது முப்பது ஆண்டு காலமாக எனக்கு தெரிஞ்சது எங்கள் மூத்த தலைவர்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அப்போ இவங்க இது வரைக்கும் நீங்கள் செவி கொடுத்து ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து அதுக்கு வந்து காதே கொடுக்கல அப்போ மறைமுகமாக என்ன சொல்கிறீங்க அமைதியாக ஒரு சமுதாயம் நீங்கள் போராடாதீங்க போராடினா வந்து அரசுக்கு அது கேட்காது அப்போ உங்களுடைய வழிமுறையை மாறாட்டுங்க நீங்க வீதிக்கு நான் வரல நீங்க எங்களை வர வைக்கிறீங்க அதுதான் சொல்றேன்ல நீங்க அமைதியா போராடிட்டு இருக்கோம் இத்தனை வருஷமா எங்களோட கோரிக்கை உங்க காதுக்கு கேட்கல ஆனா நான் கல்லெடுத்து எரிஞ்ச ஒண்ணு நீங்க திரும்பி பாக்குறீங்கன்னா அப்புறம் அதான வழி வேற வழி நீங்க என்ன வச்சிருக்கீங்க அப்ப அதுக்கு முன்னாடி நீங்க திரும்பி பார்த்து பேச்சுவார்த்தை எப்பா ஏதோ நாலு பேர் கத்திக்கிட்டே இருக்கீங்களாப்பா பிரதி என்னப்பா பேசுறீங்க வாங்கப்பா நான் இருக்கேன்ப்பா பேசுங்கப்பா சரி முதலமைச்சர் பேச வேணாம் அவர் கீழே ஒரு இலக்கா துறை அமைச்சரை அவன் சமுதாயத்தை கூட்டு பேசுங்கப்பா என்ன பிரச்சனைன்னு கேளுங்கப்பான்னு சொல்லணும் நீங்க எதையுமே காது கொடுத்தே கேட்க மாட்டேன் அந்த அசம்பாவி சம்பவத்தை பாமகாவே ஏத்துக்கல பாமாக்கா பாமக இல்ல இல்ல பாமாக்கா செஞ்சாங்க வந்து என்ன என்னுடைய கொள்கை அப்படிதான் பேசினாரு இல்ல இல்ல ஆமா நான் இது வந்து என்னோட விஷயங்க ஆமாங்க

நான் வன்முறை வழிக்கு போல இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது வருஷமா நாடார் சமுதாயம் பொறுமையான வழியில் போராடிட்டு இருக்கோம் பொறுமையான வழியில் பலகட்ட தலைவர்கள் கேட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேச்சுவார்த்தை கூட அரசாங்கம் சைட்லேருந்து கேட்கல அப்புறம் நாங்கள் அடுத்த கட்டமாக என்னதான் பண்ணுறது சரி ஒன்று நாங்கள் சாவணும் இல்லைன்னா எங்களோட கோரிக்கையை அவன் காது கேட்க வைக்கணும் ஒரு எல்லா கட்சிக்குமே இந்த கோரிக்கை வைக்கிறீங்களா இருக்கணும் நிச்சயமா இன்னைக்கு வைக்கலங்க நாடார் மகாஜன சபை இந்த கோரிக்கையை கடந்த நாலாண்டு காலமா இந்த அமைப்பு ஆரம்பிச்ச காலத்திலிருந்து வச்சிட்டு இருக்கு நாடார்களுக்கான சட்டமன்றத்தில் உரிய இடஒதுக்கீடு பிரதிநிதித்துவம் வேணும் அஞ்சு அமைச்சர்கள் வேணும் ஒரு துணை முதல்வர் பதவி வேணும் அஞ்சு அமைச்சர் அஞ்சு அமைச்சர் நான் துணை முதல்வர் பதவி வேணும்னு சொல்லி தமிழகம் முழுக்க போஸ்ட் அடிச்சு ஓட்டுனவேன் இன்னைக்கு நேரத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி சொல்லும் போது இதே போன்று நாடார்களுக்கும் துணை முதலமைச்சர் வேணும்னு சொல்லி தமிழகம் முதலுக்கு நான் போஸ்டர் அடிச்சு விட்டேன் அன்றைக்கும் இதே மாதிரி நம்ம விவாதம் பண்ணோம் இன்னைக்கு நான் கேட்கல இன்றைக்கி ஏன்னா வந்து தென் மாவட்டங்களில் நாடார்கள் அதாவது வேணும்டே புறக்கணிக்கப்படுறோம் இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பரவலாக வாழக்கூடிய ஒரு சமுதாயம் ஆனால் தமிழகத்தில் புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது இன்றைக்கி நீங்கள் வந்து உழைச்சி வாழ்கிற ஒரு முன்னு ஒரு 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 பிரிவினர் வந்து நாங்கள் இன்றைக்கி உழைச்சி வந்துட்டாலும் இன்றைக்கி தென் மாவட்டங்களில் என்ன ஒரு ச ஒரு கட்டத்தில் வந்து கொங்கு மண்டலத்தில் என்ன அந்த சைடில் இருக்க மக்கள் எல்லாமே இன்னும் வந்து அடிப்படை முதல்கட்ட கல்வி கூட வராமல் இருக்காங்க அவங்கள அப்புறம் நீங்கள் எப்படி வந்து நீங்கள் என்ன மேம்போக்கு கொண்டு வர்றீங்க அரசுக்கு வந்து அவங்க மேலே அக்கறையே இல்லை அவங்க மேலே அவங்க அந்த பார்வையே விடமாட்டேன் அப்ப நீங்க எந்த வகையில தான் கொண்டு போக முடியும் சோஷியல் மீடியாவுல என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுங்களா உங்க சமூகத்துக்கும் இன்னொரு சமூகத்துக்கும் பெரிய மோதல் நடக்குது அதாவது ஒரு விஷயம் நான் ஆண்ட பரம்பரைன்னு எழுத ஆரம்பிக்கிறாங்க அதே போல நான் சேர சோழ பாண்டிய வம்சம் அப்படின்னு எழுதுறாங்க இதெல்லாம் இது இது வந்து நீங்க உருவாக்கி விடுறதுங்க ஒரே விஷயம் நீங்க நல்ல கேள்வி வந்து கேட்டீங்க இது அருமையான கேள்வி உலக வரலாறு அறிந்த ஒரு தலைவி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இந்திய பாரத பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க நாடார்கள் சேர சோழ பாண்டிய மரபினர்ன்ட்டு அன்னைக்கு ஒரு பையன் கேள்வி கேட்கல அன்னைக்கு அத்தனை பயிலும் வாயை மூடிட்டு இருந்தான் இன்னைக்கு அந்த அம்மா போயிட்டாங்க இன்னைக்கு அத்தனை பயிலும் பேசுறான் அன்னைக்கு மீசு வச்ச ஆம்பளைங்களாக இருந்தால் அன்னைக்கு இல்லைடா நாங்கடான்னு கேட்டுருக்கணும் அன்னைக்கு அந்த அம்மா சொல்லும் போது ஒரு பையன் வாயை திறக்கல நாடார் தான் சேர சோழ பாண்டிய மரபினர்னும் போது ஒரு பையன் வாயை திறக்கல இன்றைக்கி பேசுகிறானுங்க அப்போ அன்றைக்கி அந்த அம்மா வந்து ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கற்றறிந்த மு முதலமைச்சர் உலக வரலாறு தெரிஞ்ச முதலமைச்சர் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க கிடையாது ஒரு பொதுவான சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க எழுதுறாங்க பாரத பிரதமர்கள் நாடார்கள் தான் சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்ட்டு அன்னைக்கு வந்து இல்லை அன்னைக்கு வந்து இன்னைக்கு பேசுகிற சமுதாயத்துக்காரனுங்க ஒருத்தன் வாயை திறக்கலை இன்னைக்கு பேசுகிறாங்க அன்னைக்கு அந்த அம்மா சொல்லிச்சு நாங்கள் அந்த கோரிக்கை வைக்கல அந்த அம்மா வந்து பாரத பிரதமருக்கு எழுதுறாங்க இப்படி தப்பான வரலாறு நாடார்கள் மேல் திரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னும் போது அந்த அம்மா எழுதின வரலாறு இன்னைக்கும் வந்து அந்த அம்மாவை இன்றைக்கும் நாங்கள் மதிக்கிறதுக்கு ஒரு காரணம்னா இதுதான் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம அந்த அம்மா எங்களுக்கு சமுதாயம் செஞ்ச உதவி இல்லை இந்த வரலாறு ஜெ அம்மையார் ஜெயிலில் தான் சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் பதிவு பத்திரிக்கை பத்திரிகையில் அந்த அம்மா கொடுத்த அறிக்கை இன்றைக்கும் தலைமைச் செயலக கெசட்டில் இருக்குது பத்திரிக்கையில முதல் பக்கம் வந்திருக்குது பிரதமருக்கு எழுதின கடிதம் எங்கனால நான் ஆணித்தனமா அடிச்சு சொல்லுவேன் சரி இந்த வரலாறை ஜெயலலிதா சொல்லிருக்காங்க அதை நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க அது உங்களோட உரிமை போஸ்ட் அடிச்சு ஒட்டுங்க இது உங்களுடைய அடுத்த அவங்களுடைய வளரலும் தலைமுறை நான் பொய் சொல்லலையே உங்க சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்களை அவங்க என்னன்றாங்க நான் தான் ஆண்ட பரம்பரைன்னு உட்காந்து ஒரு குறிப்பிட்ட பொய் இல்லையே பொய் இல்லையே நான் சொல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க படிக்க வைங்க சார் ஏன் நான் படிக்க வச்சு அதாவது வந்து இல்ல இல்ல அதுக்கும் இதுக்கும் நீங்க டைவர்ஷன் பண்ணுறீங்க நான் ஒரே சொல்றேன்

ஒரு கல்வியாளர் அவங்க வந்து எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அதை கெசட்டில் வெளியிட்டுருக்காங்க இன்னைக்கு பிரதமருக்கு கடிதம் கொடுத்துருக்காங்க அதை நாங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம் அந்த அங்கீகாரத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம் இது மற்ற ஜாதியினருக்கு பொறாமையாக இருந்தால் அது அவர்களுடைய குற்றம் இது ஏன் குற்றம் கிடையாது இன்னைக்கு வந்து நான் வந்து என்ன நானே கிளைம் பண்ணிக்கல எனக்கு கிளைமிங் கொடுக்குற கொடுத்தது யாரு தமிழகத்தினுடைய சிஎம் சார் கிளைம் பண்ணியிருக்காங்க நீங்கள் போராடுங்க ஒரு இயக்கத்தின் தலைவர் ஆட்சியின் தலைவர் நாடார் சமூகத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய தலைவர் நீங்கள் பேசிப்பீங்க உங்களுக்கான வார்த்தை வார்த்தை மோதல்கள் கூட இருந்துக்கும் அதை நீங்கள் பேசிக்கலாம்

அதே சார் தேர்தல் சமயத்தில் பிரச்சாரத்தில் போய் பேசணும் நீங்க வந்து இல்லை இல்ல நான் என்ன சொல்றேன்னா நீங்க போற போக்கில் என்னனாலும் பேசிட்டு போவோம் போனீங்கன்னா நாங்கள் தேர்தல் நேரத்தில் தான் உங்களுக்கு பதில் கொடுக்க முடியும் ஏன்னா நீங்க மக்கள் மன்றத்தில் தானே வந்து நிக்கிறீங்க நீ ஏன் ஞாபகப்படுத்தி இதை சொல்கிறேன்னா நீ மக்கள் மன்றத்தில் வந்து நீ மக்கள்கிட்ட தான் திரும்ப வந்து ஓட்டு கேட்குறேன் நீ கேட்கமோ நான் சொல்கிறேன் நீ பெரிய கடந்த காலத்தில் அந்த தவறெல்லாம் செஞ்சுருக்கப்பா கோயிலில் பார்த்தா எனக்கு வந்து ஆபாசமாக தெரியுது பெருமாள் கோயில் அடிச்சுட்டு விகார் கட்டுவேன் இந்து பெண்கள்லாம் தவறானவங்க ஆனால் ஓட்டு கேட்குறதுக்கு மட்டும் நான் இந்துக்கள்கிட்ட தான் வருவேன் ஏன்னால் நான் இந்து மதத்தில் இருக்கா தான் என் இருக்குது அப்போது உனக்கு பதிலை நாங்கள் எங்கே கொடுக்கணும் மக்கள் மன்றத்தில் தானே கொடுக்க முடியும் நான் அதான் சொல்கிறேன் நீங்கள் மக்கள் மன்றத்தில் இந்த கேள்வியெல்லாம் எடுத்து வைங்க அப்போ மக்கள் மன்றம் உங்களுக்கு சரியான பதிலை கொடுக்கும் இல்லை நீங்கள் சமூகம் சார்ந்து பேசுகிறதுனால உங்களுடைய சமூக போராட்டத்துக்கு திரு திருமாவளவனை அழைத்து அவரே பேசியிருக்காரு இல்லை என்ன போராட்டம் மையக்கருத்து திரு செல்லதுரை இங்க வந்து பேசியிருந்தாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவரும் உங்களுடைய உறவுக்காரர் தான் அவர் சொல்றாரு என்ன பிரச்சனைக்காக போராட்டத்தை கையில் எடுத்தாங்களோ அதை விட்டு மத்ததெல்லாம் சமூகத்தை பத்தி பேசினாங்க ஆனால் பிரச்சனை என்னவோ அதை மட்டும் தான் எங்கள் தலைவர் பேசினார் அதனால் நாங்கள் அவரை வந்து வாழும் காமராஜர்னு சொல்கிறோம் ஒரு திருமணம் செய்யாத ஒரு நபர் அவர் வந்து இன்னைக்கு எப்படி இருக்கார் ரொம்ப எல்லா மக்களும் எளிய மக்களை சமூகம் பார்த்து பழகக்கூடிய தலைவராக இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு நீங்கள் ஒன்றே திருமாவள் ஒன்று தனிப்பட்ட முறையில் தெளிவாக தெளிவான கேள்வி கேட்டிருக்கீங்க ரொம்ப தெளிவான கேள்வி கேட்டிருக்கீங்க கல்யாணம் கெட்டாதவன்லாம் காமராஜர் ஆக முடியாது காமராஜர்ன்றவர் ஒரு தனி தெய்வப்பிரதி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் காமராஜர்ன்றவர் வந்து தான் வகித்த முதலமைச்சர் பதவியை விலகிட்டு கட்சி பணிக்கு சென்றவர் இன்னைக்கு அதுபோல் திருமாவளவன் தான் வகித்து வரும் எம்பி பதவியை விலக்குவாரா இல்ல அப்புறம் காமராஜர் கூட நீங்க எப்படி ஒப்பிடுவீங்க காமராஜர் கூட அப்புறம் எப்படி ஒப்பிங்க உங்களால ஒரு எம் இல்ல உங்களுக்காக என்ன தெரியுது எம்பி பதவி முக்கியம் தெரியுது ஒரு எம்பி பதவியை விட்டு வர முடியாது நீங்களே சொல்றீங்க ஆனா வந்து ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் பதவியை துண்டை தூக்கி போடுவது போல் தூக்கி போட்டு போனவர் தான் காமராஜர் அதே மாதிரி கல்யாண வாதம்லாம் காமராஜர் ஆகிட முடியாது அவர் வந்து தெய்வப்பிரி தயவு செஞ்சு அப்படி தவிர ஒப்பிட்டு போயிருக்காதீங்க செல்லைத்துறை போன்றவர்களை நாங்கள் காலங்காலமாக கண்டு கண்டிச்சுக்கிட்டே இருக்கோம் சிலருக்கு வந்து அறிவு இருக்காது எவ்வளோ நாள் நம்ம சொன்னாலும் அறிவு இருக்காது அதுக்கு வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது திரும்பவும் சொல்கிறேன் கல்யாண வாதம்லாம் காமராஜர் ஆக முடியாது தான் முதலமைச்சர் பதவியை தான் துண்டை போல தூக்கி போட்டு போனவர் எனக்கு வேண்டான்ட்டு அவரை வந்து தயவு செய்து திருமாவளவனோட ஒப்பிட்டு பேசாதீர்கள் இன்னமும் நீங்க வந்து திருமாவளவன் வந்து கூட்டணிக்காக அரசியல் பண்றவரு அதே போல ஒரு பதவிக்காக இல்ல நீங்க அப்படி இல்ல நீங்க அப்படி தனிப்பட்ட முறையில் நான் டார்கெட் பண்ணி பேசணும் அழகா பேசுவேன் பிரச்சனைக்கு திருமாவளவன் ஒரு விஷயம் சொன்னார் தெரியுங்களா நீங்க அதாவது ஒரே விஷயம் கூட்டணி விட்டு விலகி வந்து விட்டு இல்ல இல்ல ஒரே விஷயம் ராஜினாமா தெளிவா தெளிவா வந்து அவங்க கொள்கையில நாங்க அடிச்சு பேச முடியும் அப்படி நான் திருமாவளவன தான் தனிப்பட்ட முறையில் நாங்க டார்கெட் பண்ணுவோம் காரணம் திருமாவளவன் எம்பி ஆகிறதுக்கு முன்னாடி மது ஒழிப்பு கொள்கை எவ்வளோ தூரம் முன்னெடுத்து பேசுனார் என்று தெரியும் இன்றைக்கி எம்பி ஆனதுக்கப்புறம் எதாவது ஒரு இடத்துல பண்ணியிருக்காரா அவர்கள் கிடைய கட்சி பலகட்ட போராட்டங்கள் பண்ணும் அவங்க கட்சியை வந்து நாங்கள் போராட்டம் பண்ணுறது எங்களுடைய கொள்கைன்னு சொல்லியிருக்காங்க திருமாவளவன் எம்பி ஆனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல மது ஒழிப்புக்கு எதிராக போராடினாரா ஏன்னு போராடலை ஏன்னா வந்து ஏழு கம்பெனிகள் கிட்டே திமுக தான் முதலாளியாக இருக்காங்க நம்ம போராட முடியாது நீங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் உங்களுடைய பதவிக்காக நீங்க காம்ப்ரமைஸ் ஆகிட்டே இருக்கீங்க அப்படி ஆவர தயவு செஞ்சு காமராஜரோட ஒப்பிடாதீங்க கொள்கை தனிப்பட்ட முறையில் இல்ல இல்ல தனிப்பட்ட முறையில் திருமாவளம் மனிதன் மீது வந்து எங்களுக்கு மிகுந்த மரியாதை உண்டு எழுதும் இல்ல இல்ல வாழும் காமராஜர் நீங்க என்ன ஒப்பு நீங்க பாரத பிரதமரையே சொன்னா கூட நான் ஒத்துக்க மாட்டேங்க எனக்கு வந்து காமராஜர் தெய்வம் நீங்க பாரத பிரதமரையே நீங்க கொண்டு வந்து காலும் காமராஜர் நீங்க நான் எப்படி ஒத்துப்பேன் இன்றைக்கி வந்து உங்களுக்கு எல்லாம் இன்றைக்கி நாட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பதவி ஆசையில் தெரியும் போது ஒரு மனிதன் பதவியே வேண்டான்னு போனாங்க மூணு பிரதமரை உருவாக்கினவருங்க அவரை நீங்கள் வந்து அவர் பேர் கூட நீங்கள் எந்த ஒரு பேரை நீங்கள் போட்டாலும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் நீங்கள் இன்றைக்கி திருமாவளவன் இல்லை நீங்கள் தமிழகத்தில் இருக்க எந்த ஒரு அரசியல்வாதியுமே நான் வந்து காமராஜரோட ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட தரவில் நீங்கள் திருமாவளவன் நீங்கள் சுருக்கி பார்க்குறதுனால தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை வருது நாங்கள் வந்து அதை அப்படின்னு பார்க்கலை நீங்கள் வந்து திரும்ப திரும்ப அதை ஒட்டுறதுனால தான் நாங்கள் வந்து அடிச்சு அடித்து பேச வேண்டியதாக இருக்குது நான் இந்திய நாட்டினுடைய பிரதமரை கூட நான் காமராஜரை நீங்கள் ஒத்து போகிறதுனா ஒத்துக்க மாட்டேன் அதுக்கே எல்லை மீறி ஒரு போகிறீங்க சொல்றீங்க மரியாதை அதுன்னு சொல்றீங்க அதை தான் சொல்றேன் இல்லை ஒரு மேலே நாங்க போல சிலர் போறாங்க அது வந்து அவங்களுடைய கருத்து எனக்கு காரணம் என்ன சொல்றேன்ல நீங்க திரும்ப நீங்க வந்து நீங்க காமராஜரை வந்து கல்யாணம் பண்ணிக்கல அதனால நான் திருமாவளவனோட பார்ப்பேன் அப்படின்ற சொல்றது வந்து அது வந்து மிக இல்ல 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 அது வந்து குறுகிய இல்ல அது ஒரு குறுகிய பார்வை ஏன்னா காமராஜர் என்பவர் வந்து இந்தியாவுக்கான தலைவர் அவர் வந்து ஒரு சமூகத்துக்கான தலைவர் கிடையாது அவர் வந்து ஒரு இந்தியாவுக்கான தலைவர் அவருடைய பார்வை வந்து இந்தியா நல்லா இருக்கணுன்ற பார்வை அதனால தான் வந்து ஒரு முதலமைச்சர் பதவி கூட அவர் வந்து புண்டை போல் தூக்கி போட்டு போனார் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அவேர்னஸ் வந்து வந்திருக்கு என்ன சொல்லி வந்தோம்னா என்னடா நம்ம பாட்டு கம்முன்னு இருக்கோம் எப்போத்தாலும் இந்துக்கள் தப்பு தப்புன்றா நம்ம ஒன்றும் நம்ம இந்துக்கள் யாருமே கிறிஸ்துவர்களை திட்டுறதில்ல இந்துக்கள் யாரும் முஸ்லீம்களுக்கு வேணாம்னு நம்ம சொல்கிறது இல்லை எல்லாரும் இன்றைக்கி அன்னந்தமே வளர்ந்துட்டு இருக்கேன் நேரத்தில் என்னடா ஒருத்தர் நம்மளை திட்டிகிட்டே இருக்கானேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மக்கள் கொஞ்சம் விழிச்சு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து இந்த கிரெடிட் வந்து பாஜகவுக்கு தான் போகும் அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கூட்டணி ஆலைன்ஸில் இவங்க இருக்கிற இப்போ இருக்க இருக்கிற அலைன்ஸில் வந்து திமுக பின்னாடியை சந்திக்கின்றதை எங்களை எங்களோட கருத்துக்களை பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நிறையா விஷயங்களில் பேசியிருக்கீங்க நான் சாதியவாதி தான் சாதிய பெருமையை பேச தான் செய்வேன் நான் வந்து யாரையும் வந்து தூண்டி விடலை என்னுடைய சமூகத்திற்காக நான் போராடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க என்ன சொல்கிறாங்க மக்கள் அப்படின்றத பார்க்கலாம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி தெரிக்கை நன்றி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு குடிப்பறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்